ஆண்டவர் நமக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார். அவர் நம் வாழ்நாளை நலன்களால் நிறைவுறச் செய்கின்றார். நம் இளமை கழுகின் இளமை என புதிதாய் பொலிவுறும். அன்பு இறைவா, எங்கள் ஒவ்வொருவரையும் நீர்தாமே இரக்கத்தோடு கண்ணோக்கி ஆசிர்வதிக்க வேண்டுமாய். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 12, சீரத்துவ வாழ்வு வாழ அழைக்கும் வார்த்தைகள் 1-7 முடிய. அக்காலத்தில் ஒருவரை ஒருவர் மிதிக்கும் அளவுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வந்திருந்த போது இயேசு முதலில் தம் சீடரோடு பேசத் தொடங்கினார். அவர் அவர்களிடம் கூறியது, பரிசேயருடைய வெளிவேடமாகிய புளிப்பு மாவை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள். வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றுமில்லை, அறியப்படாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றுமில்லை. ஆகவே இருளில் நீங்கள் பேசியவை ஒளியில் கேட்கும். நீங்கள் உள்ளறைகளில் காதோடு காதாய் பேசியதை வீடுகளின் மேல்தளத்திலிருந்து அறிவிக்கப்படும். என் நண்பர்களாகிய உங்களுக்கு நான் சொல்கிறேன், உடலை கொள்வதையன்றி வேறு எதுவும் செய்ய இயலாதவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். நீங்கள் யாருக்கு அஞ்ச வேண்டுமென நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். கொன்றபின் நரகத்தில் தள்ள அதிகாரம் உள்ளவருக்கே அஞ்சுங்கள். ஆம், அவருக்கே அஞ்சுங்கள் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். 2 காசுக்கு 5 சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா? எனினும் அவற்றில் ஒன்றையும் கடவுள் மறப்பதில்லையே. உங்கள் தலைமுடியெல்லாம் கூட எண்ணப்பட்டிருக்கின்றன. அஞ்சாதீர்கள், சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவிற்கு மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளாகிய நாம் யாருக்கு அஞ்ச வேண்டும் என்பதை பற்றி மிக தெளிவாக இன்றைய நற்செய்தியில் கூறுகிறார். 16ஆம் நூற்றாண்டில் ஸ்காட்லாந்தில் உள்ள அகஸ் என்னும் இடத்தில் பிறந்தவர் ஆண்ட்ரூ மெல்வின் என்கின்ற இறையடியார். இவர் இயேசுவின் மீது மிகுந்த அன்பு கொண்டவர். இவர் இயேசுவை பற்றிய நற்செய்தியை யாருக்கும் அஞ்சாமல் பயப்படாமல் மிக துணிச்சலோடு எடுத்துரைத்து வந்தார். ஆண்ட்ரூ மெல்வில்லை குறித்து கேள்விப்பட்ட 6ஆம் ஜேம்ஸ் என்னும் மன்னன் அவரை வரவழைத்து அவரிடத்திலே கூறுகின்றான், நீ என்னுடைய ஆளுகைக்குள் உள்ள எந்த இடத்திலும் இயேசுவை பற்றிய நற்செய்தியை அறிவிக்கக்கூடாது என்று அவரை மிரட்டுகின்றான். அதற்கு ஆண்ட்ரூ மெல்வில்லோ அவரிடத்திலே, எனக்கு எத்தகைய இடர்பாடுகள் வந்தாலும் சரி, ஏன் என்னுடைய உயிரே போனாலும் சரி, நான் ஆண்டவரை பற்றிய நற்செய்தியை அறிவிக்காமல் இருக்க மாட்டேன் என்று சொல்லி தன்னுடைய கொள்கையில் மிக உறுதியாக இருந்தார். இதை கேட்டு மிகவும் சினம் கொண்ட மன்னன், இப்படியெல்லாம் நீ பேசினாய் என்றால் கண்டிப்பாக உன்னை நான் கொன்று விடுவேன் என்று கூறுகிறான். அதற்கும் ஆண்ட்ரூ மெல்வில் சற்றும் பயப்படாமல், நீங்கள் என்னை கொன்று போட்டாலும் பரவாயில்லை, ஆனால் உண்மையை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை ஒருபோதும் கொன்றுவிட முடியாது என்று அஞ்சாமல் மன்னரிடத்தில் பேசினார். இதனால் கோபம் கொண்டு அந்த மன்னன் தன்னுடைய படை வீரனை அனுப்பி அவரை கொன்று போடச் செய்கின்றான். இறை இயேசுவிற்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் ஒருவரை தவிர வேறு யாருக்கும் அஞ்சுவதாக இல்லை என்ற கொள்கை பிடிப்போடு வாழ்ந்த ஆண்ட்ரூ மெல்வினுடைய வாழ்க்கை நம் ஒவ்வொருவருக்கும் எடுத்துக்காட்டாக இருக்கிறது. அதைதான் ஆண்டவராகிய இயேசுவும் இன்றைய நற்செய்தியில் கூறுகிறார். நம்முடைய உடலை கொல்லக்கூடிய மக்களுக்கு நாம் அஞ்ச வேண்டாம், மாறாக ஆன்மாவையும் சேர்த்து நம்மை எடுத்துக்கொள்ளக்கூடிய, நம்மை பராமரிக்கிற ஆண்டவருக்கு மட்டுமே நாம் அஞ்ச வேண்டும் என்று ஆண்டவர் கூறுகிறார். அதாவது, மண்ணுலகிலே எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும் அதையெல்லாம் நாம் துணிச்சலோடு அஞ்சாமல் எதிர்கொண்டு ஆண்டவருடைய பணியை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு விடுக்கின்றார். ஆண்டவரின் பிள்ளைகளாகிய நாம் எப்படி வாழ்கிறோம் என்று சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவருக்காக, ஆண்டவரின் நற்செய்திக்காக துணிச்சலோடு நாம்
பணியாற்ற விரும்புகிறோமா, அல்லது அஞ்சி கொண்டு உடலை மட்டும் கொல்லக்கூடிய மனிதர்களுக்கு, நம்மை வதைப்பவர்களுக்கு அஞ்சி கொண்டு வாழ்கிறோமா? சிந்திப்போம்.